ஹாய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருப்பதி திருமலை தரிசனம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா டிக்கெட் தான் போயிட்டு இருக்கு. நம்ம இருந்த இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா 300 ரூபா டிக்கெட்டு ஈஸியாக மொபைல்லேயே எப்படி புக் பண்ணலாம்ன்ட்டு பார்க்கலாம். ஸோ சிம்பிள் மெத்தட் தாங்க. வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ஃபஸ்ட் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் சர்ச்சில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிடிடின்ட்டு போடுங்க. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அதோடய ஃபுல் ஃபார்ம். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். அது கவர்மெண்ட் வெப்சைட் தான். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. தேர்ட் ஆப்ஷன் ஆன்லைன் சர்வீஸ்ன்ட்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணி. ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், தரிசனம், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தாங்க வரும் நெக்ஸ்ட் பேஜ். நீங்கள் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. லாகின் பண்ணலாம். நியூ யூசராக இருந்தால் நியூ யூசர் கொடுங்க. நியூ யூசர் கொடுத்ததும் என்னென்ன ஃபில் பண்ண மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம், உங்களுடைய அட்ரஸ், பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ். ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஐடி ஓப்பன் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அது மாதிரி தான், சிம்பிள் மெத்தட் தான் வரும். பெரிய ப்ரொசீஜர்னால் ஒன்றும் இல்லைங்க. உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் மாதிரி கேட்கும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டு, எந்த ஊர், உங்களுடைய அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்ட்ரி இந்தியா கொடுத்துக்கோங்க, ஸ்டேட் தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க, உங்களுடைய பின்கோடு கொடுத்துக்கோங்க, என்ன ஐடி ப்ரூஃப் கொடுக்க போகிறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப் கொடுத்துக்கோங்க. அந்த ஐடி ப்ரூஃபோட நம்பர் இருக்கும் இல்லையா, ஆதார் நம்பர், அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கான பாஸ்வேர்டு கொடுத்து, கிரியேட் பாஸ்வேர்டு இருக்குது இல்லையா, அதில் உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகிடும், லாகின் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ரீடைரக்ட் ஆகி இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நான் லாகின் பண்ணலை. லாகின் பண்ணாதே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் காட்டினேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மெத்தடை, யாருக்கும் மோஸ்ட்லி தெரியாத நான் நினைக்கிறேன். தெரியாதவங்க கற்றுக்கோங்க, தெரிஞ்சவங்க பரவாயில்ல. மொபைலில் இருந்த மாதிரியே வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்போ தோணுதோ அப்போ புக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி புக் பண்ணிவிட்டு உங்கள் ஏடிஎம் நம்பர் கேட்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னு நீங்கள் டைரெக்டாக மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மணி பே பண்ணுறதுனா உங்களுக்கே தெரியும், பெரிய ப்ரொசீஜர்னால் ஒன்றும் இல்லை. அது பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தரிசன டிக்கெட் வந்து காட்டும். அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா அப்படியே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டவுன்லோட்டும் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அங்கே போஸ்டில் யூஸ் ஆகும், அதை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூம் பண்ணி காட்டிருங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனே லாகின் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் ஆர்எஸ் போட்டு 300 இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணணவுன்னா இப்படி தாங்க நார்மல் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ்னால் கொடுத்துருக்காங்க, அது என்ன ஏதுன்றதை பொறுமையாக படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு அக்ரி கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க, அவைலபிள் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து அதில் இருக்கும். க்ரீன் கலரில் இருந்தால் மட்டுமே அதை வந்து நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு ஃபுல்லாகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணலை, ப்ளூ கலரில் இருக்கிறதுனா. க்ரீன் கலரில் இருந்தால் மட்டுமே அவைலபிளாக இருக்கும், புரியுதுங்களா. நம்ம பார்த்துட்டே இருந்து க்ரீன் கலர் எப்போ வருதோ அப்போ வந்து கரெக்டாக புக் பண்ணிடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் போகிறீங்க, எத்தனை லட்டு வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கிறதா, இல்லை நீங்கள் வந்து வேறு யாருக்காவது புக் பண்ண போகிறீங்களா அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்களா ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ்
எத்தனை பேர் போகிறீங்க, எத்தனை லட்டு, அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜூம் பண்ணிக்கோங்க. புக் ஆஃப் செல்ஃப், அதுக்கப்புறம் நம்ம வேறு யாருக்காவது புக் பண்ணுறதா இருந்தாலும் புக் பண்ணி இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கீழே கண்டினியூ இருக்கும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஏடிஎம், அதாவது பணம் பே பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய் மணி பே பண்ணிவிட்டு உங்களுக்கு தரிசன டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமில் கொடுத்துருக்காங்கன்ட்டு ஷோ பண்ணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அங்கே போய் இது காமிச்சிட்டு நம்ம டைரெக்டாக உள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து பெரிய ப்ரொசீஜர்னால் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் மெத்தட் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தெரிவிங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, மீட் பண்ணலாம்.